இன்னைக்கு நான் எங்க வீட்டுல தாங்க இருக்கிறேன். இன்னைக்கு சிம்பிளான ஒரு கார் சட்னி தான் ரெடி பண்ண போறோம். இந்த கார் சட்னி எங்க அக்கா செம டேஸ்டா செய்வாங்க. இது எங்க அக்காவே எப்படி செய்வாங்கன்னு சொல்லுவாங்க கேளுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஒரு கார சட்னி வந்து பார்க்கலாம். இந்த கார சட்னி வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும், டக்குன்னு வந்து நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து மிக்சியில் வந்து போட்டுக்கலாம். நான் சொல்லக்கூடிய இந்த அளவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஒரு 4 பேருக்கு தேவையான அளவுக்கு கார சட்னி வந்து செம்மையாக வந்து பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சட்டுனு பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் தான் நமக்கு டைம் எடுக்கும். ஆனால் வந்து இதை நம்ம பச்சையாக தான் வந்து அரைக்க போகிறோம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை ஸ்மெல்லே இல்லாத அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு தாளிப்பு வந்து கொடுப்போம். அந்த தாளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா செம ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். இப்போ இதுக்கு என்னென்ன நம்ம வந்து சேர்க்க போகிறோம் அப்படின்னம்னா ஒரே ஒரு தக்காளி மட்டும் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியை நம்ம இது கூடவே வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு. பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு, இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். இது வந்து வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30 பல் இருக்க மாதிரி வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பெரிய பல்லாவும் எடுத்துக்கலாம், சின்ன பல்லாவும் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து எடுத்துக்கோங்க. புளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பு புளியாக நீங்கள் எடுத்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். நான் எப்போவுமே சட்னி அப்படின்னா கருப்பு புளி தான் வச்சுருப்பேன். இது செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் போடும்போது சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து எது கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பூண்டும் புளியும் தான் வந்து இந்த சட்னிக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். தாளிப்பும் அதை விட ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வரமிளகாய் வந்து எடுத்துக்கலாம். வரமிளகாய் இந்த மாதிரி காம்பு கிள்ளி ஒரு 5 வரமிளகாய் நான் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கார மிளகாய் தான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கடுத்தது இது வந்து கலருக்காக போட்டுக்கிறது. ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது கண்டிப்பாக சட்னினா கலர் இருக்கணும். அதனால் கலருக்காக வந்து நான் வந்து 5 அதாவது காஷ்மீரி மிளகாய் அது வந்து எடுத்திருக்கேன். ரெண்டுமே நீங்கள் வந்து சேமாக எடுத்துக்கங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து தேவையான அளவு இது வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த வரமிளகாவும் நம்ம வந்து அதாவது காஷ்மீரி மிளகாய் இருக்குது பாருங்கள், இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணலாம், இது ரெண்டுமே நீங்கள் வந்து தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியேவும் நீங்கள் வந்து போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து அப்படியே தான் அரைக்க போகிறேன். ஏன்னு கேட்டால் இந்த சட்னி நம்ம ரொம்ப சட்டுன்னு தான் செய்ய போகிறோம். இப்போ இதை நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ சட்னி வந்து அரைச்சாச்சுங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கலர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இப்போ வந்து பாருங்கள் கலர் வந்து நல்லாவே வந்து வந்திருக்கு. இந்த சட்னி வந்து நீங்கள் அரைக்கும் போதே வந்து பார்த்துருப்பீங்க நமக்கு எந்த அளவுக்கு வந்து கலர் கொடுத்தது. நான் அதை அரைக்கும் போதே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஏன்னா நான் இப்போ எப்படி அரைச்சனோ அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் விட்டு விட்டு வந்து அரைக்கும் போது உங்களுக்கு என்னாகும், நல்லா வந்து கலர் கிடைக்கும், சட்னியும் நல்லா அரைச்சிடும். இதில் பெரிய இதே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் நமக்கு பச்சை ஸ்மெல் இல்லாமல் தான் இந்த சட்னி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு தாளிப்பு வந்து கொடுத்துடலாம். இந்த சட்னிக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை. ஏன்னா வெங்காயத்திலிருந்து வர்ற தண்ணியும் தக்காளியிலிருந்து வர்ற தண்ணியும் பூண்டில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை இது எல்லாமே நமக்கு சட்னி வந்து தண்ணி விடாமலே வந்து நம்ம வந்து அப்படியே அரைச்சாவே போதும். ஆனால் இது செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு தாளிப்பு வந்து கொடுக்கலாம். பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த தாளிப்பு வந்து கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாகவே வந்து விட்டுக்குங்க. நான் வந்து நல்லெண்ணெய் வந்து விட்டுருக்கேன். அதுக்கடுத்தது இப்போ இதில் கொஞ்சமாக வந்து கடுகு வந்து சேர்த்துக்குங்க. கடுகுமே கொஞ்சம் வந்து தாராளமாக வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அதனால் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு வந்து சேர்த்துக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்மெல் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இதில் அந்த தாளிப்பில் எது கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா நம்ம இதில் போடக்கூடிய இன்னொரு பொருள் தான் வந்து இதுக்கு நல்லா ஸ்ட்ராங் வந்து கொடுக்கும். சட்னியில் பச்சை ஸ்மெல் இல்லாமல் வந்து பண்ணும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து போட்டுக்கலாம். கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா கடுகு வெடிக்கும் போது நீங்கள் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைட்டாக வதக்கி விட்டுட்டு ரெண்டாவது இப்போ நம்ம உளுந்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். இந்த உளுந்தம்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்மெல் வந்து வரும். அது பார்த்திங்கன்னா சட்னிக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உளுந்தம்பருப்பும் தாராளமாக வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த பெருங்காயத்தூளும் உளுந்தம்பருப்பும் பார்த்திங்கன்னா இந்த சட்னிக்கு பச்சை ஸ்மெல் இல்லாத அளவுக்கு நமக்கு வந்து இந்த சட்னியை நல்ல ஒரு நிறமும் அடுத்தது நல்ல ஒரு டேஸ்ட்டும் வந்து கொடுக்கும். இப்போ கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தோன்னே ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம வந்து சட்னியில் வந்து சேர்த்துக்கலாங்க. சட்னியில் சேர்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து
சட்னியில் வந்து வரும். இதை அப்படியே வந்து கலந்து விட்டிங்கன்னா போதும், பச்சை ஸ்மெல் கண்டிப்பாக வந்து இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னியில் வந்து உங்களுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் எண்ணெய் வந்து அதிகமாக இல்லை. இந்த மாதிரி எண்ணெய் விடும்போது தான் நமக்கு என்னாகும், சட்னியுடைய பச்சை ஸ்மெல் வந்து இருக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கோம், அதுக்கடுத்தது நல்ல தாளிப்பு கொடுத்த உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கும் போது நமக்கு ஸ்மெல் இல்லாமல் நல்ல சூப்பரான ஒரு கார சட்னி வந்து ரெடியாச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த சட்னி தான் எங்கள் வீட்டிலே ரொம்ப ஃபேவரட்டான சட்னிங்க. எங்கள் அக்கா செய்கிறது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே எங்கள் அக்கா செய்ய சொல்லி எல்லாருமே சாப்பிடுவோம். இந்த சட்னி எங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.